ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க சூப்பர் கேட். இன்னைக்கு நம்ம பாரதியாரோட ஓடி விளையாடு பாப்பா பாடலை பார்க்க போறோம். அதுக்கு முன்னால அந்த பாரதி யாருன்னு பார்க்க போறோம், பார்க்கலாமா? முண்டாசு கவிஞன் என்றும் மீசை கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக 1882 டிசம்பர் 11 தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். சிறுவயதிலேயே தமிழ் மொழி மீது பற்றும் புலமையும் கொண்டிருந்தார். இவர் இந்தி, ஆங்கிலம், வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் தனி புலமை பெற்று விளங்கினார். இவர் தான் நம்ம பாரதியார். நம்ம பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பாடலை பார்ப்போம். ஓடி ஓடி ஹே கூடி கூடி, ஓடி ஓடி கூடி கூடி, ஓடி ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி கூடி விளையாடு பாப்பா, குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பணிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, ஓடி ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். ஓடி ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இந்த பாடல் எழுதியவர் யாரு? நம்ம சுப்பிரமணிய பாரதி யாரு? இந்த பாடல் எழுதியவர் யாரு? நம்ம சுப்பிரமணிய பாரதி யாரு?